ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது உங்கள் லேர்னிங் ட்ரிக்ஸ் சேனல் நான் உங்கள் கிரி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்யும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நான் போட்டுட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோன்னா இடியம்ஸ் அண்ட் ஃபேசஸ் சீரீஸ்ல எபிசோட் நைன் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட் இடியம் என்னன்னா அவுட் ஆஃப் த கொஷின் அவுட் ஆஃப் த கொஷின் அவுட் ஆஃப் த கொஷின்னா மீனிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாட் பாசிபிள் having நோ சான்ஸ் நாட் பர்மிட்டட் ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா நடக்கவே நடக்காது ஏற்றுக்கவே முடியாது இந்த பேச்சுக்கே இடமே இல்லை இடமே இல்லை இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷில் அவுட் ஆஃப் த கொஷின் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மீனிங் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன் அனதர் ட்ரிப் அப்ராட் திஸ் இயர் ஈஸ் அவுட் ஆஃப் த கொஷின் அனதர் ட்ரிப் அப்ராட் திஸ் இயர் ஈஸ் அவுட் ஆஃப் த கொஷின் அடுத்த ட்ரிப் வெளிநாட்டுக்கு போகிறது இந்த வருஷம் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் ஆயிடுச்சு சுத்தமாக சான்ஸே கிடையாது போகிறதுக்கு நடக்குமா நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு இந்த பேச்சுக்கே இடமே இல்லை போல இருக்கு அனதர் ட்ரிப் அப்ராட் திஸ் இயர் ஈஸ் அவுட் ஆஃப் த கொஷின் அடுத்த ட்ரிப் வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு நடக்குமா நடக்காதான்னு தெரியல ஸோ அவுட் ஆஃப் த கொஷின்னா நாட் பாசிபிள் நடக்க வாய்ப்பே இல்லை ஹேவிங் நோ சான்ஸ் சுத்தமாக சான்ஸே இல்லை நாட் பர்மிட்டட் அந்த பேச்சுக்கு இடமே இல்லை அனுமதி அளிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆஃப் த கொஷின்னா நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நடக்கவே நடக்காது கிட்டத்தட்ட அது நடக்க வாய்ப்பே கிடையாது ஏற்றுக்கவே முடியாது அந்த மாதிரி விஷயத்த தான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆஃப் த கொஷின் சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் இடியும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிளே இட் பை இயர்ஸ் பிளே இட் பை இயர்ஸ் மீனிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டு டூ சம்திங் ஸ்பான்டேனியஸ்லி அண்ட் அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன் வித்தவுட் மேக்கிங் பிளான்ஸ் ஸோ அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா பெருசாக எந்த பெருசாக பிளான் பண்ண பண்ண பிளான் பண்ணவே பண்ணாமல் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது செய்யும்போது அப்போ எப்படி வருதோ அந்த மாதிரி செய்யுது ஃப்ரெண்ட்ஸ் எந்த பிளானும் பண்ணாமல் ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயம் நம்ம எப்படி அப்போத்துக்கு எப்படி செய்ய முடியுதோ பெஸ்ட்டாக செய்ய முடியுதோ அது மாதிரி செய்யுது ஃப்ரெண்ட்ஸ் அப்போதைக்கு எப்போது எப்படி செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் அமையுதோ அந்த மாதிரி செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வித்தவுட் மேக்கிங் பிளான்ஸ் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்த பிளான் பண்ணாமல் போது அப்போதைக்கு எப்படி நம்மளால் செய்ய முடியுமோ அப்படி செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளே இட் பை இயர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்க நல்லா புரியு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் நாட் ஷுர் ஹவு மெனி பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டட் வி வில் ஜஸ்ட் ஹாவ் டு பிளே இட் பை இயஸ் எனக்கு தெரியல எவ்வளோ எவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கறது ஸோ பா பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பிளைட் பை எஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கரெக்ட் கரெக்டாக அர்த்தம் என்னன்னா எவ்வளோ ஆள் எனக்கு தெரியல எவ்வளோ ஆள் எதிர்பார்க்குறதுன்னு சொல்லிட்டு வருவாங்கன்னு எவ்வளோ ஆள் எதிர்பார்க்குறதுன்னு தெரியல ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பிளேட் பை இயர்ஸ்னால் ஒரு விஷயம் பிளான் பண்ணாமல் பிளான் பண்ணாமல் அது வரும்போது அது எப்படி வருது அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளைட் பை இயர்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிளைட் பை இயர்ஸ்னால் இப்போ ஒரு பிளான் பண்ணாமல் அந்த விஷயம் நடக்கும்போது எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளே இட் பை இயர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் இடியம் போகலாம் கோல்டு ஷோல்டர் கோல்டு ஷோல்டர் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு இடியம்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீனிங் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும்னு நினைக்கிறேன் டு ட்ரீட் சம்படி இன் அண்ட் அன்ஃப்ரெண்ட்லி வே ஸோ அப்படின்னா என்ன கரெக்டான தமிழ் அர்த்தம்னா பார்த்தும் பார்க்காத மாதிரி போடுறது பார்த்தும் கண்டுக்காமல் போகிறது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான கரெக்டான தமிழ் அர்த்தம் இந்த கோல்டு ஷோல்டருக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் அர்த்தம் எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்க நல்லா புரியு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ் ஒய்ஃப் வாஸ் ஆங்க்ரி அண்ட் கிவிங் இம் த கோல்டு ஷோல்டர் அவளோட மனைவி வந்து ரொம்ப கோபமாக இருக்கா அதனால் அவளை அவனை வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறா பார்த்தும் கண்டுக்கும் கண்டுக்காத மாதிரி போகிறா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு ஷோல்டர்னா பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாருன்னா இருந்திங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்